ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க ஜாப் ரிலேட்டட் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற ஒரு காமனான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ ஐடி முடிச்சிருக்கேன், நான் வந்து நெதர்லாண்ட்ஸில் என்ன கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் இது ரொம்ப ஜெனரிக்கான ஒரு க்வெஸ்சன் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு ஆன்சர் சொல்லிட முடியாது. லைக், இந்த கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில் எடுத்து படிச்சிங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட், நம்ம எதுக்காக மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு டிசைட் பண்ணுறோம், அண்ட் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இங்கே இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் இருக்குது, அண்ட் எந்த யூனிவர்சிட்டிஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் எதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு டிசைட் பண்ணோன்னே எதுக்காக மாஸ்டர்ஸ் படிக்கிறோம் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கிளியராக இருந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் இருப்பாங்க, நான் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், அதுக்காக நான் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டு அங்கே வேலை வாங்கி செட்டில் ஆயிடுவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் போய் நான் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்றத ஒரு ட்ரீமாகவே வச்சுட்டு இருக்கவங்க இருப்பாங்க, இது ஒரு கேட்டகரி. அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்ட்ரீம் தான் எடுப்பேன், இந்த கோர்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த பக்கெட்டில் இருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிளியர் ஆகிக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ மைக்ரேட் ஆகணுன்றதுக்காக மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஷார்ட்டர் டியூரேஷன் கோர்சஸாக இருக்கணும்னு பார்ப்பாங்க, கம்மி ஃபீஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது ஒரு ட்ரீமாகவே இருக்கும் இல்லையா, அதனால் அவங்க கொஞ்சம் நாளாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கும், அவங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அவங்க ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா தான் நமக்கு நிறைய தோணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த பக்கெட்டிங் ப்ராசஸை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது, நெதர்லாண்ட்ஸில் மட்டுமே 1000+ மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம ஒரு 3 types பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் மாஸ்டர்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி டெக்னிக்கலாக போகிறது தான் வந்து டெக்னிக்கல் மாஸ்டர்ஸ். அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், இதுவும் அகேன் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், எம்பிஏன்னு சொல்லுவோம் இல்லையா, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஹெச்ஆரில் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்கில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். தேர்ட் கேட்டகரி தான் வந்து டெக்னோ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், இதுதான் இப்போ ஆஃப்லேட் வந்து ரொம்ப பூமிங்கில் இருக்குது. இது என்னென்ன மாதிரி கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சயின்ஸு, டேட்டா இன்டெகிரேஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து டெக்னோ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். அடுத்தது, நம்ம எப்படி கோர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கிறது வந்து ஏஜ் க்ரைட்டீரியா. நம்ம வியூவர்ஸே நிறைய பேர் கேட்பாங்க, என்னோடய ஏஜுக்கு நான் இங்கே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலாமா அப்படின்றது, அது ஒரு வேலிடான க்வெஸ்சன் தான். ஸோ நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும், அது வந்து யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி மாறும். பட் இதுவே வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ஆர் டெக்னோ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு பெருசாக ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம படித்து முடிச்சோடனே நமக்கு தெரியும் எந்த ஃபீல்டில் நம்ம போகிறோன்னு, அதை பேஸ் பண்ணி நம்ம டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆர் சம் பீப்புள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் அது ஒரு ஆட்ஆனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி 1 or 2 years ஒர்க் பண்ணிட்டு கூட டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு வருவாங்க. இதுவே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஆர் டெக்னோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எந்த டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும் போதே நீங்கள் யூனிவர்சிட்டிஸையும் கன்வின்ஸ் பண்ணணும், ஸோ ஃபார் நான் வந்து ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சப்ளை செயினில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் அதை பற்றி படித்து இன்னும் நான் என்ன அப்ஸ்கில் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்வின்சிங்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுமே ஈஸியாக இருக்கும். அடுத்து கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் மாஸ்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி 2 year கோர்சஸாக தான் இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் ஆர் டெக்னோ மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி அதுவும் 2 year கோர்சஸாக தான் இருந்துட்டு இருந்தது. பட் ஆஃப்லேட் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய இன்டென்சிவ் கோர்சஸ், அதாவது 1 year கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு பெரிய கரியர் கேப்லாம் வேணாம், நான் இமீடியட்டாக அடுத்த ஜாப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இந்த 1 year கோர்சஸை ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இங்கே 2 category ஆஃப் மாஸ்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து HBO மாஸ்டர்ஸ், செகண்ட் வந்து WO மாஸ்டர்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்க்க போனோம்னா, அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு ஹை லெவலில் சிம்பிளாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HBO மாஸ்டர் வந்து ப்ராக்டிஸ் ஓரியன்ட் மாஸ்டர்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்ட் மாஸ்டர்ஸ். இதே WO மாஸ்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஓரியன்ட் மாஸ்டர்ஸ். இதை இன்னுமே சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னா நம்ம எப்படியுமே ஒரு தீசிஸ் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ அந்த தீசிஸ் வந்து ஹெச்பிஓ மாஸ்டர்ஸில் பண்ணும்போது நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஃபிசிக்கலாக அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை எடுத்து அதை சால்வ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு வரணும். இதுவே டபிள்யூஓ மாஸ்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பாடி ஆஃப் நாலேஜ்க்கு நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெருசாக நம்ம சொல்யூஷன் கொடுக்கணுன்றது கிடையாது, ஏதோ ஒரு சின்ன ஃபைண்டிங்கை நீங்கள் ஆட் ஆன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூஓ மாஸ்டர்ஸ்னால் மினிமம் நீங்கள் 2 இயர்ஸ் படிச்சாகணும். ஹெச்பிஓ மாஸ்டர்ஸில் வந்து 1 இயர் கோர்சஸும் இருக்குது, 2 இயர் கோர்சஸும் இருக்குது, அது நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி ஆர் கோர்ஸ் பொறுத்து. அண்ட் இது ரெண்டுக்கு நடுவில் இது பெருசா அது பெருசா அப்படின்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷனே கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலி யூரோப்பியன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டு கேட்டகரி ஆஃப் மாஸ்டர்ஸ் இருக்குது. இப்போ எந்த யூனிவர்சிட்டி எந்த மாஸ்டர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போனோன்னா, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் ரிலேட்டட் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து டபிள்யூஓ மாஸ்டர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ஹோக் ஸ்கூல்ஸ் அதாவது யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த ஹெச்பிஓ மாஸ்டர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்லேருந்து மட்டுமே 13 யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட்டாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக டாப் 200 மட்டும் 9 யூனிவர்சிட்டிஸ் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் லிஸ்ட் ஆயிருக்குன்றத லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெதர்லாண்ட்ஸில் ஜாப் சர்ச் வீசா ஆர் ஓரியன்டேஷன் இயர் வீசா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே தங்கி வேலை தேடுறதுக்காக ஒரு 1 இயர் பீரியடுக்கு கொடுக்கப்படுற வீசா. இது வந்து நீங்கள் 1 இயர் கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு 1 இயர் வீசா கொடுப்பாங்க, 2 இயர்ஸ் கோர்ஸ் படித்தாலும் 1 இயர் வீசா கொடுப்பாங்க. பட் மினிமம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் இருக்கக்கூடிய கோர்ஸ் இதுக்கு படிச்சிருக்கணும். ஓகே, இதுக்கெலாம் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் மட்டும் இந்த கோர்சஸ்க்குன்னு பார்த்தோன்னா, நம்ம ஹெச்பிஓ மாஸ்டர்ஸ் அதாவது ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறோன்னா நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து 10,000 to 15,000 பர் ஆனம் இந்த ரேஞ்சில் இருக்கும். இதுவே வந்து டபிள்யூஓ மாஸ்டர்ஸ் ஒரு டெக்னிக்கல் மாஸ்டர்ஸ் ஒரு ரிசர்ச் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களோட ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 15,000 25,000 பர் ஆனம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கோர்ஸுக்கான ஃபீஸ் மட்டும்தான், இது தவிர நீங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எப்படியும் ஒரு 10 to 12K euros பர் இயர் நீங்கள் வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கணும். என்னடா மாஸ்டர்ஸ் படிக்க இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதை கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூனிவர்சிட்டியே ஆஃபர் பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்னு இருக்குது, டச் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ், யூரோப்பியன் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்மளே நம்ம சேனலில் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணலன்னா லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நெதர்லாண்ட்ஸில் மாஸ்டர்ஸ் படிக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், லைக் எந்த யூனிவர்சிட்டிஸில் போகலாம், என்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ செலவாகும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஃபைண்ட் அ ஸ்டடி ப்ரோக்ராம் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதுக்குள்ளே போனோன்னா நமக்கு ஆல்ரெடி 1,579 ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது. இதில் அகேன் நீங்கள் லெஃப்டில் வந்து நிறைய நேவிகேஷன் வச்சுருக்காங்க, லைக் டைப் ஆஃப் ப்ரோக்ராம், இதில் நம்ம மாஸ்டர்ஸ் தான். ஸோ மாஸ்டர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,031 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அகேன் வேறு வேறு டைப் ஆஃப் ஃபில்டரிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எந்த கோர்ஸ்னு தெரியும்னா அதில் நீங்கள் போய் ஃபில்டர் பண்ணலாம். ஸ்காலர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பில் இந்த ஸ்காலர்ஷிப்பை கிளிக் பண்ணால் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சிட்டி வைஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இப்போ இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, ரிசர்ச் யூனிவர்சிட்டி, அப்ளைட் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு, ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டினே உங்களுக்கு தெரியும், நான் லைடன் யூனிவர்சிட்டியில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 49 ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்குள்ளே போகும்போது உங்களை அது டைரெக்டாக உங்களோட வெப்சைட்டுக்கே கூப்பிட்டு போயிடும், அதாவது யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ டைம் லைன் ஆகும், எப்போ ஸ்டார்ட் ஆகுது, டேட் ஆஃப் சப்மிஷன், டேட் ஆஃப் டெட்லைன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து நெதர்லாண்ட்ஸில் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த ஆப்வியஸான க்வெஸ்சன் என்னென்னா, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் உங்களோட ரிசர்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு வழக்கம் போல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் உடனே உங்களை வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடில் சீக்கிரமே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.